என்ன சம்பந்தம் அப்படிங்கறத தெளிவா பார்க்க போறோம். நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் ரெடி கொடுக்க தகவல்கள் உங்களை வந்து சேரும். பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ஜிமெயில் வந்தடையும். வாங்க டாபிக்ல தெளிவா பார்க்கலாம். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ், முதல்ல அவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது மக்களுக்கும் போலீஸ்காரங்களுக்கும் நடுவில் ஒரு இணைப்பு பாலமாக செயல்படுறவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் எப்போ தொடங்கப்பட்டது பார்த்தீங்கன்னா, 1993 வருடம் வந்து தொடங்கப்பட்டதான். இப்போ வரைக்கும் வந்து 4000 ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் வந்து தமிழ்நாட்டில் ஆக்டிவாக செயல்பட்டு வர்றதா சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் வந்து யாரெல்லாம் ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 18 வயசு பூர்த்தியானவங்க இதில் ஜாயின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு அரசியல் பின்னணி இருக்கக்கூடாது. ஸோ எந்த ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டும் இல்லை அப்படின்னா அவங்க வந்து தன்னை வாலண்டியராக வந்து FOP-ல இணைச்சிக்கலாம். ஸோ இதில் பார்க்க போனீங்க அப்படின்னா, பெரும்பாலும் எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் இல்லாத இளைஞர்கள், ரூரல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து இதில் வாலண்டியராக ஜாயின் பண்ணிக்கிறாங்க. பல பேர் வந்து போலீஸ் ஆகணுங்கிற கனவு லட்சியத்திலையும் ஜாயின் பண்ணுறாங்க. பட் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஏரியாவில் ஒரு ரவுடி மாதிரி, சின்ன ரவுடி மாதிரி வளம் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் FOP-ல ஜாயின் பண்ணிக்கிட்டு, ஸோ ஜாயின் பண்ணவுடனே நானும் ஒரு பெரிய போலீஸு அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிற வர மக்கள்லாம் அடிக்கிறது, அது மாதிரி வந்து நிறைய குற்ற செயல்களில் அவங்க ஈடுபடுறாங்க. பார்க்க போனீங்க அப்படின்னா, இந்த FOP-க்கு வந்து மக்கள் அடிக்கிறதுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது, இவங்களுக்கு மாத சம்பளமும் கிடையாது, போலீஸ் யூனிஃபார்மும் கிடையாது, லத்தியும் கிடையாது. ஸோ இவங்க இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் மேலே நிறைய வன்முறைகள் ஈடுபட்டதாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் இருக்காது, பட் ஆனால் வந்து ஏன் வெளியில் வர அப்படின்ற மாதிரி கேட்டு மக்களை வந்து அடிக்கிறது, அவங்கள வாகனங்களை வந்து சேதப்படுத்துறது அப்படின்ற மாதிரி நிறைய செயல்களில் இவங்க ஈடுபட்டதாக சொல்கிறாங்க. ஸோ இந்த FOP-க்கும் இந்த சாத்தான்குளம் கேஸுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, CBCID இருந்துக்கிட்டு இந்த தகவலை சொல்லியிருக்காங்க. அதாவது நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷனை FOP மேலே திருப்புறோம். ஸோ FOP-யும் வந்து இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டதாக எங்களுக்கு வந்து தகவல்கள் வெளியாகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்டே அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் FOP-யும் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே இன்னைக்கு தமிழ்நாடு காவல்துறை வந்து FOP-யை 2 மாதங்கள் தடை செய்கிறதா இப்படி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ இதனால வந்து இப்போ எல்லோரும் என்ன என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எதுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்? ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் வந்து மக்களுக்கும் காவல்துறைக்கும் நடுவில் இணைப்பு பலமாக செயல்பட சொன்னால் இவங்க வந்து மக்களுக்கு எதிராக வன்முறையை உண்டாக்குறாங்க. ஸோ எங்களுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸே தேவையில்லை, இதுக்கு வந்து தற்காலிக தடை வேணா, எங்களுக்கு நிரந்தரமாக இந்த தடையை அமல்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான மக்கள் வந்து இப்போ பேசிட்டு வராங்க இதை பற்றி. ஸோ பார்க்க போனீங்க அப்படின்னா, அன்னைக்கு சாத்தான்குளத்தில் நைட்டு நடந்த அந்த சம்பவத்தில், அப்பாவி தந்தை மகன் இதுவரை வந்து அடித்த சம்பவத்தில், இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் ஈடுபட்டதாக தெரியுது. அவங்களும் வந்து அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக இவங்களை அடித்ததாக சொல்லியிருக்காங்க. CCTV வந்து அழித்ததுக்கு இது ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ CCTV இருந்துச்சு அப்படின்னா அங்கே யாரெல்லாம் வந்து வந்தாங்க, யாரெல்லாம் வந்து இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டாங்க, யாரெல்லாம் வந்து அவங்கள போட்டு இது மாதிரி அடித்தாங்கிறது வந்து எல்லாமே பதிவாயிருக்கும். ஸோ இந்த CCTV வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த CCTV ஆதாரங்கள்லாம் வந்து திருப்பியும், அதாவது எரேசானது எல்லாமே வந்து திருப்பியும் கொண்டுட்டு வர்றதுக்கு முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காங்க CBCID ஆஃபீஸர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்க்க போனீங்க அப்படின்னா, இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் வந்து பல்வேறு தரப்பில் பல்வேறு மக்கள் வந்து வன்மையாக கண்டிச்சுட்டு வராங்க இன்னைக்கு. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் வந்து இந்த கொரோனா வைரஸ் லாக்டவுனில் நிறைய அத்துமீறல்களை செஞ்சதாக சொல்கிறாங்க. ஸோ வெளியே போனாலே அடிக்கிறது மக்களை, ஸோ வந்து ஒரு தன்மையாக மக்கள்கிட்ட பேசுறதில்ல அப்படின்ற மாதிரி வந்து நிறைய குற்றங்களை வந்து இவங்கள மேலே மக்கள் திணிச்சிக்கிட்டே வராங்க. ஸோ நீங்கள் கூட வெளியில் போயிருக்கலாம், வெளியில் போகும்போது இது மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த கேஸ், அதாவது இந்த சாத்தான்குளம் கேஸில் வந்து இது ஒரு முக்கிய ஆதாரமாக கருதப்படுது. ஸோ இன்வெஸ்டிகேஷன் தொடங்கியிருக்கு. ஸோ தொடங்கினதில் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்த FOP-லாம் யார் யாரு அப்படிங்கிறவங்களை வந்து கைது பண்ணி விசாரித்தா தான் தெரிய வரும் இதில் வந்து அவங்கள சம்மந்தப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறது. ஸோ இப்போ வரைக்கும் இந்த அரசாங்கம் எல்லாருமே வந்து இங்கே வந்து கோவில்பட்டி சிறையில் அடித்ததாக சொன்னாங்க அந்த போலீஸ் ஆஃபீஸர் எல்லாருமே. அங்கே வந்து என்ன நடந்திருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கைதிகள் எல்லாருமே வந்து ஒன்று கூடி போலீஸ் ஆஃபீஸர்ஸை தாக்குனதாக வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் அவங்க எத்தனை பேரை வந்து எப்படிலாம் போட்டு அடித்தாங்கன்னு தெரியல, அந்த கோபத்தில் அங்கே இருக்கவங்களாம் இவங்கள பார்த்துட்டு இவங்களை வந்து சமத்தியாக விழுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து இப்போ எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னா, மதுரை சிறைக்கு மாற்றப்பட்டிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம், இந்த FOP பேனுங்கிறது வந்து முழுவதுமாக அமல்படுத்தப்படுமா, அதாவது இடைக்கால தடை இல்லாமல் முழுசாக இதுக்கு தடை பண்ணணுங்கிறது அமல்படுத்தப்படுமா படாதா அப்படிங்கிறதையும்
இந்த சாத்தான்குளம் கேஸில் வந்து இந்த எஃப்ஓபி சம்மந்தப்பட்டிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம கொடுத்துருந்து தான் பார்க்கணும். ஸோ இன்றைக்கி நான் கொடுத்துருந்த அந்த தகவல்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது குவஷ்சன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.